Hello friends, welcome to FATHI'S Sengasi Samuel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் கட்லட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், இந்த கொஞ்சம் காயும் சேர்த்து பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் எப்பவுமே சேர்த்துதான் பண்ணுவேன், பிளெயினா பீட்ரூட் மட்டும் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர்ல ஃபர்ஸ்ட் இந்த பீட்ரூட்டு, கட் பண்ண பீட்ரூட், கேரட், பீன்ஸ் மட்டும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இந்த காய்கறிகளை மட்டும் போட்டுட்டு தனியா வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கணும். ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் இல்ல கால் டம்ளர் தண்ணி கூட போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது கட்லெட்டு. கொஞ்சமா உப்பும் போட்டுட்டு அதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் விட்டுறலாம். ரெண்டு விசில் விட்டுறேன். அஞ்சு உருளைக்கிழங்கு இதை மாதிரி வேக வச்சு தனியா வச்சுக்கோங்க. இதை அப்படியே மசிச்சு வச்சுக்கோங்க. அந்த பொட்டேட்டோவோட கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ மேஷர் இருந்தா அதை வச்சே பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். இது ரெண்டு விசில் விட்டு இப்ப வேக வச்சாச்சு, ஓரளவு வெந்துருச்சு. பீட்ரூட்டை வேக வச்ச பீட்ரூட் காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நான் மிக்சியில போட்டு ரன் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தா கட்லெட் வந்து உடையாம வரும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. இதுல வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட கொஞ்சமா பட்டை கிராம்பு தூள் போட்டுடலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய் மூணு சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய இதுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா முழுசா போட்டோம்னா எல்லாமே வாயில கடி போடும்போது நல்லா இருக்காது. இப்போ இது வதங்கிடுச்சு. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த பீட்ரூட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அப்படியே போட்டுருங்க. ரொம்ப பேஸ்டாவும் அரைக்க வேணாம். இந்த அளவு கொஞ்சம் காய்கறி தெரியற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இது ஏன் அப்படி அரைக்கிறேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து அப்படியே முழுசா கடந்தாலும் பிடிக்காது. ஸோ இது மாதிரினா ஒண்ணுமே தெரியாம அப்படியே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் மல்லியில ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஃபுல்லா வந்து கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம கட்லெட் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நல்லா கலரி ஆச்சு. இதை ஆற வச்சிடலாம். இப்போ வந்து மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் அளவு வறுகடலை அரைச்சி வச்சுட்டோம்னா இதுக்கு கொஞ்சம் பைண்டிங்கா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த வறுக்கடலை அரைச்சாச்சு, பவுடர் பண்ணியாச்சு. இந்த பவுடரை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்ப நல்லா கட்டி ஆயிரும். இது போடாம பண்ணோம்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். அப்ப வந்து நமக்கு கையில பிடிக்கிறதுக்கு வராது. இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கட்லெட்டுக்கு மேல கோட் பண்றதுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்ல அப்படின்னா நம்ம ஓட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸை பவுடர் பண்ணியும் பண்ணலாம். நம்ம இப்ப அந்த ஓட்ஸ் என்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்ல, சோ ஓட்ஸ் வச்சு நான் பொடி பண்ண போறேன். இப்போ வந்து கால் கப் ஓட்ஸ் எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபைனா பவுடர் பண்ணக்கூடாது. இப்ப பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பீட்ரூட் மிக்சர்ல இருந்து இந்த அளவு எடுத்துட்டு உருண்டையாக்கிட்டு நம்ம கையில வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி பிளாட் ஆக்கி ஓரம் வெடிச்சிருந்ததுன்னா அதை நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு இந்த ஓட்ஸ் பவுடர்ல அப்படியே டிப் பண்ணி வச்சிருங்க. ரெண்டு பக்கமும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கரெக்ட் ஆயிரும்.
இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதுல போட்டு கூட நீங்க வந்து அதுக்கப்புறம் லைட்டா அந்த மாதிரி ஓரத்தை வந்து டிப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். வேணும்னா கூட திரும்ப கையில வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். ஒரு பேன் வச்சுட்டு அடுப்புல அதுல வந்து கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. இந்த அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்து இந்த இது கட்லெட்டை போட்டுடலாம். ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உதிராம வரும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப உடனே பரட்ட கூடாது, கொஞ்ச நேரம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பரட்டி போடணும். எல்லாரும் வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்ணுவாங்க, அது வச்சு பண்ணலாம். பட் அதை விட ரொம்ப ஹெல்த்தியானது ஓட்ஸ். ஓட்ஸ் பவுடர்லயே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப எல்லாத்தையும் நம்ம பரட்டி விட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு, கட்லெட் எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாத்திஸ் எங்காசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.